டெல்லியிலே உள்ளவர்கள் கூட மதித்தால மதிப்பார்கள். இங்கே உள்ளவர்களுக்கு அதை மதிக்க தெரிந்திருக்கிறதா, புரிந்திருக்கிறார்களா? நான் வாதாடுவதற்காக சொல்லலை, உண்மையை உணர்த்துவதற்காக சொல்கிறேன். அவர் அளவுக்கு படித்த ஒரு இன்னொரு அரசியல் அறிஞன் தமிழ்நாட்டிலையும் இல்லை, அகில இந்தியாவிலையும். அவருடைய தமிழ் எழுத்துக்கீடாக எழுதக்கூடிய மாபெரும் புலவர்கள் கூட இல்லை. அவர் எழுதிய குரல் ஓவியத்துக்கு வேண்டுமானால் பொருள் சொல்வார்களே தவிர குரல் ஓவியம் போல ஒரு காட்சியை அவர்களால் வரைய முடியாது. அவர்கள் குற்றம் சொல்லலை, அவர்கள் கலைஞரை பாராட்டுகிறார். ஆனால் அவருடைய அறிவு, திறமை, தொண்டு, தியாகம் அத்தனைக்கும் தரப்பட வேண்டிய மதிப்பு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அவருடைய உழைப்பு, அவருடைய தொண்டு, அவரை சார்ந்த இயக்கம், அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை தொண்டர்களாக இருந்து பணியாற்றுகிற நிலைமை, அவருடைய குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஓயாமல் பத்திரிகை நடத்தி சில கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி எப்படியோ பெரியார் வழியில், அண்ணா வழியில் இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்பதை தவிர, அவர் ஒருவேளை கருணாநிதியாக இல்லாமல் அவருடைய பெயர் மட்டும் வேறொன்றாக இருந்திருக்குமானால் அவர் எங்கே போயிருப்பார் தெரியுமா? அவர் தமிழ்நாட்டில் யாரும் பார்க்க முடியாது. அவர் டெல்லியில் பிரதமராக இருப்பார், இல்லையானால் டெல்லியில் உள்ள அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்கிற தலைவராக. நான் பிரதமர் பதவியை பெற்றுதான் நினைக்கல, அந்த பதவி கூட அவர்களுக்கு எளிது. தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சராக இருப்பதை கூட சகித்து கொள்ள மறுக்கிறார். அதைத்தான் இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட பெரியார் அண்ணாவும் பாடுபட்டு உருவாக்கிய அந்த உணர்வு சிதைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் நான் வேறு எத்தனையோ விளக்கங்கள் சொல்லலாம் என்றாலும் சொல்லலை. சிதைந்து போகக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்போது என்னுடைய பேரன் காலம், என்னுடைய பேரனுடைய காலத்தில் நான் பாட்டன் கேட்டுக்கொள்கிறேன், சிதைந்து போகாமல் காப்பாற்ற வேண்டுமானால் வேறு பல கட்சிகளில் வீணாகிற இளைஞர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர வேண்டும் என்று, எங்களுடைய சுயநலத்திற்காகல்ல, நாங்கள் மந்திரி பதவியை அனுபவிப்பதற்காகல்ல, இதை அனுபவிப்பதல்ல பாடுபடுவது. கலைஞர் எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று பார்த்தால், முதல் மந்திரியாகி இவ்வளவு பாடுபட வேண்டுமா, இவ்வளவு உழைக்க வேண்டுமா என்று தான் கேட்க தோன்றும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக உணர்வு மக்களிடத்திலே நிலை பெற்றால்தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்பதற்காக இந்த நாட்டிலே உள்ள இளைஞர்கள் வேறு பல கட்சி, திரைப்படத்துறையை சார்ந்தவர்களோ வேறு சில செல்வாக்குள்ளவர்களோ எப்படியோ சில கட்சி நடத்துகிற போது அங்கே போய் அந்த இளைஞர்கள் கொள்கை இல்லாமல், லட்சியம் இல்லாமல், ஒரு தேர்தலை மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு, அந்த தேர்தலில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று கருதி கொண்டு, இடம் கிடைத்தால் ஆட்சி கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு, ஆட்சி கிடைத்தால் நம்மவர்கள் தங்களை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று விரும்பி, ஒருவேளை அப்படி ஒரு முதலமைச்சர் வருவாரையானால் அது இந்த செல்வாக்கை வைத்து நாம் என்னென்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டு சில அரசியல் கட்சியிலே சேர்கிற இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வேன். உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலம் நல்ல காலமாக அமைவதற்காக, நீங்கள் நாட்டிலே மதிப்போடு வாழ்வதற்காக, ஒரு சிறந்த தலைமை உள்ள வழிகாட்டுதலை உடைய கலைஞருடைய தலைமையிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அதற்கு ஏற்ப இந்த இளைஞரணிகளை நாமெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று விரும்பி அந்த இளைஞர்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றொன்று, நேற்றைய தினம் நம்முடைய ராஜா அவர்கள் பேசுகிற போது, மத்திய அமைச்சர் பேசுகிற போது குறிப்பிட்டார், இந்தியாவிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கொள்கை, அடுத்து இந்து மத அடிப்படையிலே மதவாத கட்சி பாரதிய ஜனதா, இப்படி பல இயக்கங்கள், அவைகளைப் போல இன்றைக்கும் ஒரு மூத்த இயக்கமாக இருப்பது திராவிட இயக்கம் என்று சொன்னார். நம்முடைய திராவிட இயக்கம் அப்படிப்பட்ட மூத்த இயக்கம் என்பதிலே ஐயமில்லை. இன்னும் சொல்லப்போனால் கட்சியாக அமையாத காலத்திலே கூட திராவிட உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. தமிழ் இருக்கிற வரையில், தமிழ் இருந்த காலமெல்லாம் திராவிட இயக்கம் உண்டு என்று தான் நான் கருதுவேன். அந்த திராவிட இயக்கம் தான் நான் முன்னாலே சொன்னதை போல ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியது, சமதர்மத்துக்கு வழிவகுக்கக்கூடியது, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சமத்துவம், சமதர்மம், ஜனநாயகம், இது மூன்றுக்கும் அடிப்படையாக இருப்பது திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை இன்றைக்கு பெரும் பொறுப்போடு ஏற்று நடத்துகிறவர், நடத்தக்கூடிய தகுதி உடையவர் கலைஞர் அவர்கள்தான். நான் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு சில செய்திகள் தெரியலாம், சில உண்மைகள் தெரியலாம்,
ஆனால் அதை எடுத்து வைத்து நடத்துவதற்கான ஆற்றல் கலைஞருக்கு இருப்பதைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த உண்மை என்ற காரணத்தால் என்னாலே அதை நிலைநாட்ட முடியுமா என்றால் முடியாது. சேது கால்வாய் திட்டம் போன்ற, சமுத்திர திட்டம் போன்ற திட்டத்தை மத்திய அரசு ஏற்று செயல்படுத்த செய்யக்கூடிய ஆற்றல் கலைஞருக்குத்தான் உண்டு. அதை நிறைவேற்றுகிற இடத்திலே பால் இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்ற செய்யக்கூடிய இடத்திலே கலைஞர் இருக்கிறார். அதே போல் பல கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சிறந்த வாய்ப்புடைய கலைஞர் தான் திராவிட இனத்தினுடைய ஒரே பாதுகாவலர் என்று நான் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிவித்து, இதை காங்கிரஸ் நண்பர்களோ மற்றவர்களோ அவருடைய கட்சி அடிப்படையில் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்துவதற்கு காரணமாக இருந்து விலகி சென்று எம்ஜிஆர் பெயரால் ஒரு கட்சி தொடங்கி, அந்த தொடங்கப்பட்ட கட்சி வெவ்வேறு விதமாக ஆகி இப்பொழுது அது ஒரு குத்தகைக்கு விடப்பட்ட கட்சியாக ஒரு அம்மையாருடைய தலைமையில் யாருடைய குத்தகையிலேயோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் இருந்து ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்து இடர்பாடுகளுக்கு ஆளாகி தொல்லைகளுக்கு ஆளாகி மதிக்கப்படாத நிலைமை ஏற்பட்டு இனி இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்று பல நண்பர்கள் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி சேர்ந்தவருடைய பெயர்களை ஒரு அடையாளத்திற்காக நான் சொல்ல விரும்புகிறேன். மத்திய அமைச்சராக இருக்கிற புதுக்கோட்டை ரகுபதி அவர்கள், நம்முடைய அமைச்சராக இருக்கிற திருவண்ணாமலை வேலு அவர்கள், நெல்லையில் நம்மோடு இருந்து பணியாற்றுகிற அமைச்சர் மைதீன்கான் அவர்கள், இந்த மகாநாட்டுக்கு சிறப்பாக பணியாற்றிய விருதுநகர் KKSSR அவர்கள், இங்கே வீட்டில் இருக்கிற என்னுடைய நண்பர் மாதவன் அவர்கள், இந்த மகாநாட்டினுடைய செயலாளர்களில் ஒருவரான கருப்பசாமி பாண்டியன் அவர்கள், அதே போல் கழகத்தினுடைய கொள்கை உறப்பு செயலாளர் கம்பன் செல்வேந்தன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஒருவர் தென்னவன் அவர்கள், திருமதி இந்திரகுமாரி அம்மையார் அவர்கள், அரங்கநாயகம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், லாரன்ஸ் அவரும் முன்னாள் ஏதோ முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்கள், கழகத்தில் விவசாய அணி செயலாளராக இருக்கிற KP ராமலிங்கம் அவர்கள், நல்ல எழுத்தாளராக விளங்குகிற சுப்பு அவர்கள், சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கிற திரு VP துரைசாமி, இவர்களெல்லாம் அதிமுகவிலே வெவ்வேறு காலத்திலே இடம்பெற்று ரொம்ப நம்பிக்கையோடு இருந்து, அந்த நம்பிக்கையும் அவர்கள் இழப்பது மட்டுமல்ல தங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் கலைஞரோடு இருந்தால்தான் மரியாதை என்ற உணர்வோடு இங்கே வந்து சேர்ந்து எங்களால் வரவேற்கப்பட்டு, அதே போல் மதிமுகவில் வைகோவோடு போனவர்கள், வைகோவை பற்றி எங்களை விட அவர்களுக்கு அதிகம் தெரிந்திருந்தால் போயிருக்க மாட்டார்கள், ஆனால் போனார்கள். போனவர்களே திரும்பி வந்தவர்களே இன்றைக்கு இங்கே முழக்கமிட்ட பேராசிரியர் சபாபதி மோகன், மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிற திரு வேங்கடபதி அவர்கள், புலவர் சஞ்சய் கூத்தரசன், வழக்கறிஞர் உடையப்பன், முன்னாள் அமைச்சர் தென்காசி பக்கம் தங்கவேல் அவர்கள், பொள்ளாச்சி உமாபதி அவர்கள், வேதாரண்யம் மா மீனாட்சந்தர் அவர்கள், மதுரை பொன் முத்துராமணி அவர்கள், இப்பொழுது அமைச்சராக இருக்கிற செல்வராஜ் அவர்கள், அவர்களை தவிர நம்முடைய மகளிர் அணியைச் சார்ந்த திருமதி விஜயா தாயன் அவர்கள், அவர்களெல்லாம் அங்கே இருந்து இங்கே வந்தார்கள் என்ற செய்திக்காக சொல்ல, இங்கே வந்ததற்கு பின்னர் நாலு பேரை போல எல்லோரையும் போல அவர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் பழகுகிறார்கள், இங்கே ஜனநாயகம் ஆட்சி நடத்துகிறது. இங்கே கலைஞர் கருணாநிதி ஆட்சி அல்ல, கலைஞர் கருணாநிதி கையில் பேனாதான் உண்டே தவிர அந்த பேனாவும் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டது. பல நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் கலைஞர் சொல்லி அதை மீறியா நடக்கும், கலைஞர் சொல்கிற பல கருத்தை அவரே மாற்றிக்கொண்டிருக்கிறார். தான் சொல்வது கட்டளை என்றோ தான் சொல்வது அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றோ அவர் விரும்புவதில்லை. மற்றவருடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஜனநாயகத்திற்கு வித்தூண்டுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு பிரிவினை கைவிடுகிற போது கூட சொன்னார், நான் திராவிட நாடு பிரிவினைத்தான் கைவிட்டிருக்கிறேனே தவிர அதற்கான அடிப்படை காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னார். அந்த காரணங்களை காப்பாற்றுகிற தலைவர் கலைஞர், அதை அவர்களெல்லாம் உணர்ந்து நாட்டுக்காக
வர வேண்டிய இடத்திலே வந்து சேருங்கள் என்று அவர்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம். திமுக இளைஞரணி முதல் மாநில மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அருமை தம்பி தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். அன்பார்ந்த திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி முதல் மாநில மாநாட்டில் நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களே, நம்மை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வழிகாட்டு உரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக நிதியமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகவர்களே, தமிழக மின்துறை அமைச்சர், கழக பொருளாளர் அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே, தமிழக பொதுப்பணி மற்றும் சட்டத்துறையின் அமைச்சர், தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அருமை நண்பர் பரிதி இளவழுதி அவர்களே, அருமை சகோதரியார் திருமதி சர்க்குண பாண்டியன் அவர்களே, மாநாட்டினை திறந்து வைத்து எழுச்சி உரை ஆற்றியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் இள புகழேந்தி அவர்களே, கழகத்தின் நிறுவனக் கொடியை உயர்த்தி வைத்து மகளிர் பங்கு மட்டுமல்ல இளைஞரணியினுடைய பங்கும் என்ன என்பதை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி உரையாற்றியிருக்கக்கூடிய அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, நேற்று நடைபெற்ற இளைஞரணியின் பேரணியை தொடங்கி வைத்து இன்று சாதி சமயமற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற உணர்வோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் மாண்புமிகு அருமை சகோதரர் ராஜா அவர்களே, மொழிப்போர் தியாகிகள் திருவுரு படத்தினை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கக்கூடிய அருமை நண்பர் வழக்கறிஞர் அசன் முகமது அவர்களே, மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர், நெல்லை மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் அருமை நண்பர் முத்துராமலிங்கம் அவர்களே,
வரவேற்பு குழுவினுடைய செயலாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கோமதி நாயகம் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ரவி அவர்களே, நிதிக்குழு தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் சாமிநாதன் அவர்களே, நிதிக்குழு செயலாளர்கள் சுகபண்ணம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சம்பத் அவர்களே, மேயர் மா சுப்பிரமணியம் அவர்களே, பல்வேறு தலைப்புகளில் மாலை உரையாற்ற இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள், அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, அருமை தங்கை கனிமொழி உள்ளிட்ட கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்களே, தலைமை கழக செயலாளர்களே, மூத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய ஆருயிரண்ணன் கோசிமணி, ஆருயிரண்ணன் வீரபாண்டியார் உள்ளிட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மத்திய மாநில அமைச்சர் உறுமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழக கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மாநில இளைஞரணியின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, வெறும் விருப்பம் உள்ளவராம் பதவியில் சில பேர், அவர் வேண்டாம், நெருப்பின் புரிகளே நீங்கள்தான் தேவை, கட்டிய நாய்களில் நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்கள் தலை உருள வேண்டும் என்ற உணர்வோடு இயக்கத்திலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் திடலில் ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா நகரில் 1983 முதல் 1993 ஆண்டு வரையில் திருச்சி மாவட்ட இளைஞர் அணியின் அமைப்பாளராக, 1993 முதல் மாநில இளைஞர் அணியின் துணைச் செயலாளர்கள் ஒருவராக இருந்து எனக்கு துணையிருந்த என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவருடைய பெயரால் தான் இன்றைக்கு இந்த மாபெரும் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்த போது அவரோடு பிரச்சாரத்தில் துணைக்கு இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி அதற்கு பிறகு இரவு இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிற போது அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அனைவரையும் மீளா துயரிலே ஆழ்த்திவிட்டு மறைந்து விட்டார். மறைந்த செய்தி கேட்டு நாமெல்லாம் துடிதுடித்து போனோம். அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் உருக்கத்தோடு ஒரு கருத்தை எடுத்து சொன்னார், என் பிள்ளைகளில் ஒருவனை நான் இழந்து விட்டேனே என்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். ஆக தலைவர் கலைஞர் அவர்களால் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞரின் மகனாக, இளைஞர் அணியின் ஒரு அங்கமாக, எல்லோரிடத்திலும் அன்போடு பழகக்கூடிய ஒரு பாசத்திற்குரிய தோழனாக, என்னுடைய உற்ற நண்பனாக,
விளங்கிய அன்பில் பொய்யாமொழி பெயரிலேதான் இளைஞரணியினுடைய மாநில மாநாட்டினுடைய பந்தல் அமைந்திருக்கிறது. நான் என்னை பார்க்கிறேன், இளைஞரனுடைய துவக்க காலத்திலிருந்து அவன் உயிர் பிரிகிற அந்த கடைசி நிமிடம் வரையில் இந்த இளைஞர் அணிக்காக உழைத்திருக்கக்கூடிய பணியாற்றியிருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை எல்லாம் என்னை பார்க்கிற போது, இளைஞர் அணியின் சார்பில் முதல் மாநில மாநாட்டை நடத்துகிற இந்த நேரத்தில் அவன் எனக்கு பக்கத்திலே இல்லையே என்கிற அந்த ஏக்க பெருமூச்சோடு நான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றி படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டானே கே கே கோட்டையப்பன் பெயரிலேதான் அரங்கம் அமைந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் நன்மதிப்பை பெற்று சிறப்போடு பணியாற்றி கொண்டிருந்த தேவக்கோட்டை ரூசோ பெயரில் முகப்பு, விருதுநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக அமைதிக்கு பெயர் போன ராஜபாளையம் கு பாலசுப்ரமணியன் பெயரில் உள் முகப்பு அமைந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளர் திருவள்ளிபுத்தூர் இரா அண்ணாதுரை செல்வன் பெயரில் இந்த மேடை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாலுமாவாடி சொக்கலிங்கம் பெயரில் நுழைவு வாயில், கோவை மாநகர இளைஞரணியின் துணை அமைப்பாளர் கோட்டை ரஃபீக் பெயரில் கொடி மேடை, வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் பிரபாகரன், கடலூர் மாவட்ட அமைப்பாளர் கலைச்செல்வன், கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பாளர் லட்சுமிகாந்தன், துணை அமைப்பாளர் முகமது சாயி, தூத்துக்குடி கிருபாகரன், கோவை மாநகர அமைப்பாளர் முத்துவேல், வேலூர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தயாளன் ரவிச்சந்திரன், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர் சிவாஜி, அவருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இளைஞர் அணியினுடைய மாநில மாநாட்டை, முதல் மாநில மாநாட்டை நடத்திட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் தலைமைக் கழகமும் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரவேற்பு குழு தலைவராக பொறுப்பேற்று சிறப்போடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முத்துராமலிங்கம், செயலாளர்களாக பொறுப்பேற்று கடமை ஆற்றியிருக்கக்கூடிய கோமதி நாயகம் சீனிவாசன் ரவி, அதேபோல் நிதிக்குழு தலைவராக சாமிநாதன், செயலாளர்களாக சுகபனம் ராஜேந்திரன் சம்பத் சுப்பிரமணியம், இவருடைய பணிகளை என்னால் நிச்சயமாக மறக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை நடத்தும் போது என்னோடு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல் நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் நம்மால் காணா காணா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நான் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராக மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராகவே மாறி அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நெல்லை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் பண்பாளர் அண்ணன் ஏஎல்எஸ் அவர்கள், மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் சுப சீதாராமன் அவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மைதீன்கான் அவர்கள், பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள்,
மத்திய இணையமைச்சர் ராதிகா செல்வி அவர்கள், அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு, திரு மாலை ராஜா, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் தங்கவேலு, ஒன்றிய கழக நகரக்கழக பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், இவருடைய பணிகளையெல்லாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். அதேபோல் எங்களுக்கு இந்த மாவட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்ற நிலையில் இல்லாமல் வேறு மாவட்டத்தினுடைய செயலாளர்களாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன்முடி அவர்கள், நம்முடைய மாண்புமிகு நேரு அவர்கள் பல வகைகளில் எங்களுக்கு துணை புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வேலு அவர்கள், அதேபோல் விருதுநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கே கே எஸ் ஆர் அவர்கள், அவருடைய பணிகளை இன்றைக்கு நாங்கள் பாராட்டி கொண்டே இருக்கலாம். என்றைக்கு மாநாடு அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரையில் தங்களை இந்த மாநாட்டோடு ஒப்படைத்து கொண்டு எல்லா வகைகளிலும் துணை நின்றிருக்கிறார்கள். அதேபோல் இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களும் கலந்து பேசி இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு முறையான பயிற்சியை வழங்கிட வேண்டும் என்கிற அந்த நிலையில் இந்த மாநில மாநாட்டை நடத்திட வேண்டும், அதுவும் நெல்லையிலே நடத்தி காட்டிட வேண்டும், டிசம்பர் 15-16 ஆகிய தேதிகளில் நடத்திட வேண்டும் என்று நமக்கு அனுமதி தந்தார்கள். யானை தன் குட்டியை தூக்கி போட்டு அவை விளையாடுகிறது என்று சொன்னால், தூக்கி போட்டு துன்புறுத்துகிறது என்று சொன்னால், அந்த யானையை துன்புறுத்துவதற்காக அல்ல, குட்டி யானை எதிர்காலத்தில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், பகைமையை சந்திக்க அதற்குரிய பயிற்சியை பெற்றாக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு, அந்த தாய் பாச உள்ளத்தோடு இந்த அனுமதியை நம்முடைய தலைமை கழகம் நமக்கு வழங்கியிருக்கிறது. மாநாடு நடத்திட வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட அமைப்பாளர்களை சென்னைக்கு அழைத்து, நாம் எப்படி இந்த மாநாட்டை நடத்துவது, என்னென்ன பணிகளை ஆற்றிட வேண்டும், எந்த முறையை நாம் பின்பற்றிட வேண்டும் என்று அமைப்பாளர்களோடு நாங்கள் கலந்து பேசி சில தீர்மானங்களை அந்த கூட்டத்திலே வடித்தெடுத்தோம். அப்படி முடிவை எடுத்த நேரத்தில் சில அமைப்பாளர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலர் கூட்டத்தை நாம் உடனடியாக கூட்ட வேண்டும். அந்த கூட்டத்திற்கு இளைஞரணியின் செயலாளராக இருக்கக்கூடிய நீங்கள் கட்டாயம் வந்திட வேண்டும் என்று எடுத்து சொன்னார்கள். நான் அப்பொழுது குறிப்பிட்டு சொன்னேன், எனக்கு இருக்கக்கூடிய கழகப்பணி மட்டுமல்ல, அரசு பணிகளும் இருக்கிறது, மாநாட்டு பணிகளும் இருக்கிறது. எனவே காலத்தின் அருமையை கருதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. வேண்டுமென்றால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாத்திரம் நான் வருகிறேன், மற்ற மாவட்டங்களுக்கு துணை செயலாளர்கள் வருவார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த எண்ணத்தில் முடிவெடுத்து நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்தோம். இதற்கிடையில் அரசு நிகழ்ச்சிகளில் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நான் கரூர் மாவட்டத்திற்கு, நாமக்கல் மாவட்டத்திற்கு சென்றேன். நான் வந்த நேரத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்டத்தினுடைய செயலாளர், இளைஞரணியுடைய செயலர் கூட்டத்தை கூட்டி அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த கூட்டத்தில் திரண்டிருந்த அந்த இளைஞர்களின் எழுச்சியை, உணர்ச்சியை, மகிழ்ச்சியை பார்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கு நானே செல்வதென்று அப்போது எனக்குள்ளாக நான் முடிவெடுத்து, அதற்கு பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் நாங்கள் சென்று வந்தோம்.
நம்முடைய சகோதரர் புகழேந்தி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமல்ல புதுவை மாநிலத்தையும் சேர்த்து 32 இடங்களில்